ஹாய் விடீஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபெட்மா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் பண்ண போகிறோம். அப்பம் ரெசிபி. செட்டிநாட்டில் விருந்தில் இந்த அப்பத்தை வந்து கந்தருப்பம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்ல பண்ணு மாதிரி நல்லா சாஃப்டாக சுவையாக இருக்கும். இந்த அப்பத்துக்கு நம்ம மாவு எப்படி அரைக்கணும், ரொம்ப சுவையாக எப்படி இந்த அப்பம் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க எப்படி அப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து வைங்க. ரொம்ப கோபுரமாக உளுந்து வைக்கணும்னா தேவையில்லை. நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் அரிசியை மெஷர் பண்ணிக்கலாம் பச்சரிசியை. இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை நல்லா கலைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஊற வைக்கலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஊற வச்சாவே போதுங்க. இப்போ நல்லா ஊறி இருக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 1 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைங்க. இப்போ 1 கிளாஸில் அரிசி எடுத்துருந்தோம், அதே கிளாஸில் பாதி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வேணாலும் அரிசி எடுத்துகிட்டு அதில் பாதி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சும்மா 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அப்பம் வந்து லைட்டாக மைல்டாக தான் இனிப்பாக இருக்கணும். அது மாதிரி மாவு பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த குருண பதம்லாம் இருக்கக்கூடாது, நர நரம்லாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய தேங்காய் போட்டுட்டு 2 ஏலக்காயை நல்லா கல்லில் தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ 1 சிட்டிக்கு அளவுக்கு அப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து சில பேர் தோசை மாவை கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுவீங்க, சில பேர் தண்ணியாக ஊற்றுவீங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அப்பம் ஊற்றி பாருங்கள், சரியாக வரலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மாவை கரைச்சிட்டு திருப்பி ஊற்றி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் மிதமான தீயில் மாவை எண்ணெய்க்கு பக்கத்தில் வச்சு 1 குழிக்கரண்டி அளவு ஊற்றுங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்பம் வெந்து மேலே எண்ணெய்க்கு மேலே மிதக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை மேலே தெளித்து விட்டிங்கன்னா அப்பத்துக்கு மேலேயும் நல்லா உப்பி வரும். இந்த அப்பம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒன்றொன்றா தான் ஊற்றி எடுக்க முடியுங்க. சுட சுட நம்மளோட ஸ்வீட் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த செட்டிநாட் கந்தருப்பத்துக்கு மாவு அரைச்சி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.